இன்றைக்கி நம்ம பேஜில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கிளிப்போர்டை பற்றி பார்க்க போகிறோம். அதில் எப்படி காப்பி பண்ணுறது, பேஸ்ட் பண்ணுறது, டெலிட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். வாங்க, ரேண்டம் ஒரு கண்டென்ட்டை சூஸ் பண்ணுறேன். அதிலிருந்து ஒரு டெக்ஸ்டை செலக்ட் பண்ணி, இப்போ நான் காப்பி பண்ணி வேர்டில் இப்போ நான் பேஸ்ட் பண்ண போகிறேன். நீங்களே பாருங்கள், காப்பி பண்ணிவிட்டேன், வேர்டில் வந்து இப்போ நான் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ கிளிப்போர்டை கிளிக் பண்ணி பாருங்கள். நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்கிற கண்டென்ட் வந்து அதில் சேவ் ஆகிருக்கும். நீங்கள் ஃப்யூச்சருக்கு கூட அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியே வாங்க. இப்போ கிளிப்போர்டை கிளிக் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா, இது வரைக்கும் நீங்கள் காப்பி பண்ணி வச்சுருக்க எல்லா டெக்ஸ்ட்டுமே எல்லாம் இருக்கும். அதில் உங்களுக்கு தேவையான இம்பார்ட்டன்ட் டெக்ஸ்ட்டை வந்து அழுத்தி பிடிச்சி சேவ் ஒன்று லாக்னு கொடுத்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதில் வந்து உங்களுக்கு வந்து சேவ் ஆகி உட்காரும். இப்போ அங்கே காப்பி பண்ணியிருக்கிற எல்லா டெக்ஸ்ட்டும் எப்படி டெலிட் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். கிளிப்போர்டு ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களுக்கு தேவையில்லாத டெக்ஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணணும்னா, ஸ்வைப் லெஃப்ட் பண்ணிங்கன்னா டெலிட்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அண்டுங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். டெலிட் கொடுத்தீங்கன்னா டெலிட் ஆகிடும். ப்ராப்ளம் சால்வ். நாட்டி வங்கியை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.